எங்க பேரு கேள்வி கேட்பாங்க, நீங்க பதில் சொல்லக்காது. கேள்வி கேட்பதுதான் அறிவினுடைய அடிப்படை, மிக முக்கியமான விஷயம். அப்ப கேள்வியே கேட்கப்படாது, நாங்க சொல்றது அப்படியே நீங்க கேட்டுக்கங்கெல்லாம் சொல்லலாம் முடியாது. எது சரி எது தவறு என்று எங்களுக்கு நீங்க புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனமோ சரியோ இருந்தா சொல்லுங்க. ரெண்டே ரெண்டுதான், ஒரே வார்த்தையில சொல்லுங்க, இது நல்லது. ஏன் நல்லதுங்கிறதுக்கு யார்த்தையுமே பதில் இல்லை. அப்ப உங்ககிட்டயும் இது நல்லதா கெட்டதாங்கிறதுக்கான முழுமையான தகவல் இருக்கா அப்படின்னு சந்தேகமா இருக்கு. நீங்க எக்ஸ்பர்ட்டா இல்ல நீங்களே ஏதாவது எக்ஸ்பர்ட் சொல்றதுதான் கேட்கறீங்களா அப்படின்னு தெரியல. அப்புறம் உங்களுக்கு சொன்னா புரியாது, அப்ப புரிய வைங்க. எங்களுக்கு சொன்னா புரியாதுன்னா புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அறிவற்றவர்கள் என்று ஒரே முத்திரையை குத்தி விட்டு எங்களை நீங்கள் புறந்தள்ளி விட முடியாதுங்கிறதா இங்க இருக்கக்கூடிய யதார்த்தம். அடிப்படையில் இதனுடைய வாழ்வாதாரம் என்பது விவசாயம். இந்த சமூகம், இங்க இருக்கக்கூடிய சமூகம் எல்லாரும் விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிற பட்சத்துல, ஆமா, தேச வளர்ச்சிக்கு மீத்தேன் பயன்படலாம், இதெல்லாம் பயன்படலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா இங்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இருக்கு, போபாலுடைய இம்பாக்ட இன்னமும் கூட சரி பண்ண முடியாத வரலாறு தான் இங்க நடந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூல, அப்புறம் நீ ஆரம்பத்திலிருந்து வெள்ளந்தி மனுஷங்கள்ட்ட வெள்ளந்தியா தான் இருக்கணும் ரைட்டா. நாங்க மண்ணன் எடுக்கிறோம், புருடாலாம் விடக்கூடாது. வெள்ளந்தியான மனுஷன்ட்ட வெள்ளந்தியா உண்மையா இதுதாயான்னு சொன்னா சரியோ தப்போ அப்பவே நம்ம ஒத்துக்கிட்டு போயிருவோம். இந்த பேங்க்ல லோன் கொடுக்கல, ஒரு 25 பக்கம் கொடுத்து அதுல என்னன்னு தெரியாம கடைசியில கையெழுத்து போடுவோம்ல, அது மாதிரி இதுல என்னென்ன இருக்குன்னே தெரியாம இப்ப திடீர்னு நீங்க மறுக்கிறீங்க. விவரம் இருந்தா மறுக்கத்தான் மறுப்போம். அப்புறம் ஒரு சமூகம் கேள்வி கேட்கும்னா அந்த சமூகம் ஒரு நீண்ட வரலாறை தனக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகம். கேள்விதான் கேட்கும், அந்த கேள்விகளுக்கான பதில் சொல்வதற்கான போதாமை உங்களுக்கு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு யாரோ ஒருத்தன் டைரக்ட் பண்றான், உங்ககிட்ட இது கொடுக்கப்படுகிறது, அது நீங்க செய்யறீங்க. உங்களுக்கு அது ஒரு வியாபாரமாக இருக்கலாம், எங்களுக்கு அது வாழ்க்கை. சோ அடிப்படையில் இங்கு இருக்கிறவர்கள் இதை தொழில்நுட்ப ரீதியாக புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் நான்கு முக்கியமான விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுல முதல் முக்கியமான விஷயம், என் நிலத்தில் நீ ஒன்றை செய்கிற போது இங்கு அந்த நிலத்தோடு உரிமையோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் அவ்வளவு பேரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. இது அடிப்படை உரிமை. இட் இஸ் பேசிக்கலி எ ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல். ஒவ்வொரு தனி மனிதனுடைய அடிப்படை உரிமை சார்ந்த விஷயம் ஒன்று. இரண்டாவது, ஒரு தேச வளர்ச்சிக்கு பங்களித்தல் அப்படிங்கறதுல நீங்க எங்களை புறந்தள்ளவே முடியாது. இந்த தமிழகம் மட்டும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத வருஷா வருஷம் உங்களுடைய பேலன்ஸ் ஷீட் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இன்னமும் ரேட்டு, நாங்கெல்லாம் மாற்றத்திற்கு விரும்பாதவர்கள், வளர்ச்சியை அங்கீகரிக்காதவர்கள் அப்படின்னா அது எப்படி நாங்க எப்போதுமே டாப் 3ல இருந்துகிட்டே இருக்கோம்? வளர்ச்சியை ஒத்துக்க மாட்டோங்கிறீங்க, பழமைவாதிகள்ங்கிறீங்க, எது சொன்னாலும் கேள்வி கேட்கறாங்கிறீங்க. அப்பெல்லாம் நாங்களாம் ரொம்ப பின்தங்கியில இருக்கணும். இந்தியாவிலேயே டாப்பான பீப்புள், டாப் 3 பீப்புளுக்குள்ள எப்போதுமே நாங்க இருக்கிறோமே, எப்படி நாங்கெல்லாம் ஒண்ணுமே கருத்துக்களை ஏத்துக்காதுங்களா? நீங்க கடலோரம் போங்க, ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, நாங்க மறுக்க மாட்டோம். ஆனா அது அங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு பிரச்சனைனா கேள்வி கேட்போம். நீங்க விவசாய பூமிக்குள்ள வந்து ஏதோ ஒண்ணு பண்ணனீங்கன்னா அந்த கேள்வி தான் கேட்பாங்க. உடனடியாக அதை மட்டையடி அடிப்பதற்கான முயற்சி என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. பிளீஸ் பீ அவேர். முதல் முக்கியமான விஷயம், இது பல படிநிலைகளை தாண்டி மிக ஆழமாக ரொம்ப ஆழத்திற்கு கீழே கொண்டு போய் தான் அதற்கு பிறகு நிலக்கரியோடு சேர்ந்திருக்கக்கூடிய மீத்தேனை எடுத்தல் அப்படிங்கிறது. அப்புறம் அது மீத்தேன்னு சொன்னா பக்கத்துல தஞ்சாவூர்ல அங்கெல்லாம் போட்டதுல தொடர்ந்து ஒரு இம்பாக்ட் இருக்குங்கிறதுக்காக அது மீத்தேன் இல்லாம ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே அதோடைய பொருட்கள் தான், எல்லாமே ஒண்ணுதான். ஹைட்ரோ கார்பன் ஒண்ணுதான், மீத்தேன் நாள் ஒண்ணுதான், ஈத்தேன் நாள் ஒண்ணுதான், பியூட்டைன் நாள் ஒண்ணுதான், பீட்டைன் நாள் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். CH4, C2H6, C2, C3H12. யோசிச்சு பாருங்க, மீத்தேன் ஈத்தேன் படிச்சதுனா வேற எங்கேயோ பயன்படும் நினைச்சேன், கடைசியில் அது இங்கே பயன்படுது. ஓகே, அது எங்கேயோ படிக்கிறோம் அப்படின்னு நினைச்சேன், கடைசியில் அது இங்கே பயன்படுது. தொலைது எப்படியோ ஒண்ணு. தமிழகம் எல்லாரும் படிச்சவங்க, நாங்க கேள்விதான் கேட்போம். எங்களுக்கான இயல்பான உரிமை என்று ஒன்று இருக்கிறது. நாங்க ஏதோ புதுசா உங்கள்ட்ட கேட்கல, நாங்க எங்கோட்ட தான் கேட்கிறோம். ஏதோ உங்கள்ட்ட புதுசா எங்களுக்கு இது தாங்க அப்படின்னு கேட்டு எல்லாம் வரிசையில உட்காந்துருக்க மாதிரி கேட்கறீங்க. நாங்க எங்கோட்ட தான் எங்கள்ட்ட கேட்கிறோம், எடுத்துக்காதீங்க, எங்களுடையது எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கறத முதலில் வந்து நிறைய இன்டர்நேஷனல் கைட்லைன்ஸ் இருக்கு. உலகம் முழுவதும் இது போன்ற இயற்கை எரிவாயுவை வெளியே பிரித்தெடுக்கக்கூடிய ரிஃபைனரிஸ், அதற்கான பிளான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் நடக்குது. ஆனால் அவையெல்லாம் கடுமையான விதிகளுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே, அந்த அப்ரூவல் எல்லாம் நடந்த பிறகே நடக்கப்படுகிறது. ரஷ்யால நிறைய இடங்கள்ல இருக்கு, அமெரிக்கால இருக்குது, அல்லது பாலைவன பகுதிகள் சொல்லக்கூடிய கத்தார்ல நிறைய இருக்குது, அப்புறம் எமிரேட்ஸ் சைடுகள்ல நிறைய இருக்குது, உலகம் முழுவதும் இருக்கு. எங்கேயுமே இல்லாமலாம் ஒண்ணு கிடையாது. உங்களுடைய நேச்சுரல் ரிசோர்சஸ நீங்க எடுத்து பயன்படுத்துவதன் மூலமாக தன்னிறைவை பெற முடியுங்கிற ஒரு தகவல் கேட்பதற்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா எதன் பொருட்டு அப்படிங்கறது அவர் கேள்வி இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு, அதற்கான நியாயமான விலை அப்படிங்கிறது எங்கள் வாழ்வாதாரமாங்கிறது தான் கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் இங்கிட்ட இருந்து 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போயிட்டீங்கன்னா வானம் பார்த்த பூமி தான் இல்லையா? 10 கிலோமீட்டருக்கு இங்கிட்டு போயிட்டோம்னா என்ன இருக்குது? கருவேல மரமும் ஆரஸ்வதி தான் இருக்குது, முந்திரிக்காய். இதை தாண்டி நம்ம கிட்ட அங்க ஒண்ணுமே கிடையாது. இதுல இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு.
எப்பயாவது மழை பெய்யும், மழை பெய்ய நினைக்க அவங்க வெளியில வந்துருவாங்க. இந்த பக்கம்லாம் மழை பெஞ்சா உள்ள போயிருவீங்க, தஞ்சாவூர் ஜில்லா பழைய தஞ்சாவூர் ஜில்லா, அதெல்லாம் மழை பெஞ்சா வெளியே வந்துருவாங்க, எப்பயாவது பெய்யும். இப்படி வறண்ட பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில என்ன தொழிற்சாலைகள் நிறுவனமோ அதையெல்லாம் செஞ்சீங்களா? செய்யல. விவசாயத்திற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கக்கூடிய வறண்ட பகுதி இதுக்கு அங்கிட்டு அவ்வளவு தூரம் இருக்குது. அங்க தொழிற்சாலைகளை உருவாக்கி இருக்கமா? உருவாக்கல. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவைப்படக்கூடிய சிறு குறு அப்படியான பல விஷயங்களுக்கான லோன்ஸ் பெருசா கொடுத்துக்கமா? கொடுக்கல. அதெல்லாம் விட்டுட்டீங்க. கஷ்டப்பட்டு இருக்கிற பூமியை சரி பண்ணி கரெக்ட் பண்ணி வாழையும் தென்னையும் பயிருமா போட்டு வச்சா நடுக்கொண்டு கடல உள்ள கொண்டாந்து குழாய் விடுறேன் அப்படிங்கிறீங்க. நீங்களா ஒண்ணும் பண்ண மாட்டீங்க, நாங்க ஏதாவது பண்ணி வச்சா அப்புறமா அதை எடுத்துக்கிறீங்கன்னா அவர்கிட்ட எப்படி ஒத்துக்குவான்? இது என்னுடையது அப்படிங்கிறப்ப இயல்பாகவே ஒருவனுக்கு ஒரு கோபம் வரும். அப்புறம் மூன்று விதமாக இந்த மக்கள் கூட்டத்தை எப்பொழுதுமே நிந்திக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறது. என்னன்னா, மாற்றத்துக்கு ஒத்து வராதவர்கள், படிக்காதவர்கள், அப்புறம் வந்து எதா இருந்தாலும் சண்டைக்கு வர்றவங்க அப்படின்னு சொல்லி மூணு விஷயம் இருக்கு. நம்மளை படிக்காதவங்கன்னு யாராவது சொன்னா ஒத்துக்காது. ரெண்டே பேர், ரெண்டு கேட்டகரி தான் நாம. ஒன்னு வாழ்க்கையை படிச்சவங்க, இன்னொன்று பள்ளிக்கூடத்தில் படிச்சவங்க. ரெண்டு கூட்டமும் சேர்ந்த கூட்டம் தான் நம்ம கூட்டம், ரைட்டுதானே? ஒரு பக்கம் அம்மா அப்பா எல்லாம் வாழ்க்கையை படிச்சவங்க, அவங்களுடைய பிள்ளைங்கலாம் வேற எதுவும் படிப்பு பள்ளிக்கூடத்திலையும் காலேஜ்லயும் இன்ஜினியராவோ டாக்டராவோ வந்து படிச்சு உட்கார்ந்துருக்கக்கூடிய பசங்க தான். ஆக இந்தியாவுடைய மிகப்பெரிய படிப்பை வச்சிருக்கக்கூடிய ஒரு சமூகம் இது கேள்வி கேட்கும். இந்தியாவுடைய பல மாநிலங்கள் இது எக்ஸிக்யூட் பண்ணப்படுது, மறுக்கல. பல பேர் ஒத்துக்கிட்டாங்க, நீங்க ஒத்துக்கலாது. அவங்க ஒத்துக்கிட்டாங்க, அவங்க உரிமை ஒத்துக்காது, எங்க உரிமை, அவ்வளவுதான் விஷயம். ஒத்துக்கிறதுக்கு எப்படி உரிமை இருக்கோ, ஒத்துக்காததுக்கும் உரிமை இருக்கிறது. என்னுடைய இடத்தில் ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் என் அனுமதியோடு தான் அதை செய்ய வேண்டும். அதற்கு எனக்கு முழுமையான புரிதல் இருக்கணும், அதை நான் ஏத்துக்கிறதுக்கான மனநிலை இருக்கணும். எனக்கான ப்ரீவியஸ் ரெக்கார்ட் எதுவும் பாசிட்டிவா இல்ல. கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்த இது போன்ற ஆய்வு திட்டங்களோ அல்லது இயற்கை வாயுவை எடுப்பது தொடர்பாகவோ அல்லது கனிம வளங்களை எடுப்பது தொடர்பாகவோ நடத்தப்பட்ட திட்டங்கள் தனியாருக்கு கொடுக்கப்பட்டு அவங்க எடுக்கிறது வரைக்கும் கரெக்டாக தான் எடுப்பாங்க. அதனுடைய பின்விளைவுகளால் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படிங்கிற பத்தின கரிசனங்கள்லாம் ஒரு நிறுவனத்துக்கு இருக்குமா அப்படிங்கிற பெரும் கேள்வி ஒன்று இருக்கிறது. இது உங்கள் பூமி, இதன் மீது உரிமை கொண்டாடுவதற்கான முழு உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது. என்ன சொல்ல போனா உங்களுக்கு மட்டுமே இருக்கிறது, அதற்கு பிறகுதான் மற்றவங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பழைய கதையை திரும்ப சொன்னேன். 14 வருஷம் ஒருத்தன் வாடகை வீட்டில் இருந்துட்டாலும் இந்த வீடு அவனுக்கு சொந்தமானு கேட்கிற ஊர், சரிதானே? அவ்வளவுதான். இதுக்கு மேல புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கங்க. இரண்டாவது முக்கியமான விஷயம், ஜல்லிக்கட்டுக்கு பிறகாக ஒரு அடையாளம் என்பது ஒரு சமூகத்தினுடைய எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு புரிந்து கொள்ளப்பட்டு அதனுடைய தொடர்ச்சியாக மாணவர்கள் பல விஷயங்களை முன்னெடுத்து கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள்லாம் உள்ள வந்து அந்தந்த விஷயத்தை அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறாங்க. இதுவும் அடுத்தடுத்த நிலைகளுக்கு மாணவர்களால் எடுத்து செல்லப்படும் என்று நான் ஆழமாக நம்புகிறேன். காரணம், அவங்கதான் டிரைவிங் ஃபோர்ஸ். அவங்களால்தான் இன்னும் வேகமாக இயங்க முடியும். அவர்களால்தான் ஒரு தகவல்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடிப்படையில் மிகச்சரியான வேகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகளை புரிந்து வைத்திருக்கிறார்கள். அவங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால இளைஞர்கள்ட்ட வளர்ச்சிங்கிற ஒத்தையே வார்த்தையை சொல்லி நகர்த்திக்கிட்டே போன கதையெல்லாம் முடிஞ்சிருச்சு. வளர்ச்சிங்கிறது என் பூமியில் என் மக்கள் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்ததுதான். நான் இங்கேருந்து சென்னைக்கு போய், மும்பைக்கு போய், டெல்லிக்கு போய், அங்கே ஏதோ ஒரு கம்பெனியில வேலை பார்த்து 40-45 ஆயிரம் சம்பாரிச்சு, அங்க 45 ஆயிரம் சம்பாரிச்சாலும் அதை இறுக்கி பிடிச்சி அதுல ஏதோ மிச்சம் பண்ணி ரூம் வாடகை கட்டி டிராவல்லாம் போனது போக மீதிய ஊருக்கு அனுப்பி அதுல ஒரு குடும்பம் வளர்றதுக்கும் எனக்கு இருக்கிற 1 ஏக்கரா நிலத்துல 2 ஏக்கரா நிலத்துல நான் பண்ணையம் பண்ணி ராசா மாறி நின்னு பார்த்து அதுல 50,000 சம்பாதிக்கிறதுக்கு வித்தியாசம். The economy has to go with independent. சுயசார்போடு கூடியதாக ஒரு பொருளாதார வளர்ச்சி என்பது இருக்க வேண்டும். ஆனால் அவரை சார்புள்ள மனிதராக நகர்த்துவதன் மூலம் ஆளுமையை கைக்கொள்ள முடியும் என்பதுதான் உலக அரசியல். ஒரு மனிதனை சார்புள்ள மனிதனாக நகர்த்த நகர்த்த அவனுடைய அதிகாரம் குறைந்து கொண்டே போகிறது. உங்கள் நிலத்தின் மீதான உங்கள் அதிகாரம் குறைய குறைய நீங்கள் குழும மனநிலையிலிருந்து தனி மனிதராக நகர்த்தப்படுவீர்கள், பல்வேறு திசைகளுக்கும் திரும்ப அனுப்பப்படுவீர்கள். அப்ப உங்கள் உடைமை மீதான உங்கள் அதிகாரம் பறிக்கப்படுகிற போது ஆளுமைகள் அதை எளிதாக எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இயல்பாகவே கிடைக்கிறது. அவன் அவன் பூமியிலேயே சந்தோஷமா வெற்றிகரமா வாழ்வதற்கான சாத்திய கூறு இருந்தாதான் அது வேறு வெற்றி. நம்ம பயபிள்ளைய அக்கா கல்யாணத்தை நடத்தணும், தங்கச்சிக்கு கல்யாணத்தை நடத்தணும், அப்பா வாங்கின கடனை தேய்க்கணுங்கிறதுக்காக துபாயிலையும் கத்தார்லையும் போயிட்டு பாலத்துல தலையில பெயிண்ட் அடிச்சுக்கிட்டுக்கானே, அதுக்கு பேர் வளர்ச்சி கிடையாது. அது வளர்ச்சி கிடையாது. நெடுவாசல் கிராமத்திலேயே எனக்கு தேவைப்படக்கூடிய சகல வசதிகளும் உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறு இருந்தா அதுக்கு பேரு தான் வளர்ச்சி. நம்ம குழப்பிக்கிட்டு கூட என்னுடைய வாழ்வியல் சூழலுக்குள்ளேயே நான் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் வாழ்வதற்கு தேவைப்படக்கூடிய வசதிகளை உருவாக்கி கொடுக்க வேண்டியதுதான் ஒரு அரசாங்கத்துடைய ஆகப்பெரிய கடமை.
ஆனா இன்னமும் அந்த தன்னிறைவு நமக்கு வரவே இல்லை. நாமாக நமக்கென்று உருவாக்கி கொண்ட தன்னிறைவையும் இன்னொருவர் எடுத்துச் செல்ல நம்மால் அனுமதிக்க முடியாது என்று நீங்கள் தீர்மானமாக நம்புகிற பட்சத்தில் அதற்காக உரிமையோடு நில்லுங்கள். அது ஒரு தவறும் அல்ல. நீங்கள் நிற்பது உங்கள் உரிமையை கேட்டுத்தான், புதிய உரிமை ஒன்றை கேட்டு அல்லவே அல்ல. இதை மாணவர்கள் இன்னமும் கூடுதல் கவனத்தோடு, இளைஞர்கள் இன்னமும் முழுவீச்சோடு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை ஊர்க்காரங்கிற அடிப்படையில் மறுபடியும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.